வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். ஒரு கிராமத்து பிரமுகர் மகாபெரியவா கிட்ட வந்து, சாமி, இப்போ ரொம்ப ஆளுங்க திருந்திட்டாங்க, தண்ணி போடுறதையே நிறுத்திட்டாங்க. இந்த மாற்றத்துக்கு காரணம் வாழைப்பழங்களா இல்லை மகாபெரியவாளின் வார்த்தை பழங்களா? ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். உன்னால் முடியும் தம்பி படத்துல கமலஹாசன் ஒரு கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களையும் குடிப்பழக்கத்திலேருந்து விடுவிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிஜ வாழ்க்கையில மகாபெரியவா பல வருடங்களுக்கு முன்னாடி நிகழ்த்தி இருக்காரு. அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவத்தை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரஸ்தாலி வாழைப்பழத்தார்கள் இரண்டு தார்கள், ஒவ்வொன்றிலும் 10-12 சீப்புகள் இருக்கும். ஒரு தாரை இரண்டு பேர்கள் சுமக்க வேண்டியிருந்தது. கணம் என்பதால் மட்டும் இல்லை, மகாபெரியவா திருமுன்னிலையில் சமர்ப்பிக்கப்படும் வரையிலாவது பழங்கள் நசுங்காமல் இருக்க வேண்டும். சிவஸ்தானத்தில் மகாபெரியவா தங்கியிருந்த போது காட்டுப்புதூர் செல்வந்தரான ஒரு பக்தர் மிகவும் ஆர்வத்துடன் கொண்டு வந்த காணிக்கை அந்த வாழைத்தார்கள். அவருடன் பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பிய பின் ஒரு சிஷ்யரை கூப்பிட்டார்கள் மகாபெரியவா. இரண்டு தார்களையும் ஜாக்கிரதையாக எடுத்து உள்ளே வை, பழங்களை பாரேன், எவ்வளவு முழு முழு வென்று இருக்கு. ஒரு பழம் சாப்பிட்டால் போதும், சாப்பாடே தேவையில்லை. 4 நாளைக்கு உங்களுக்கெல்லாம் கவலை இல்லை. இல்லை, இந்த மாதிரி மகாபெரியவா உத்தரவிடவில்லை. 2 தாரையும் கொண்டு போய் வாசல்ல புளிய மரம் இருக்கு பாரு, அதன் கிளையில கைக்கு எட்டுற மாதிரி தொங்கவிடு அப்படின்னு ஆணையிட்டார். அந்நியாயம், அக்கிரமம், பெரியவா இப்படியெல்லாம் எங்களுக்கு அநீதி இழைக்க கூடாது, நான் இதை பலமாக கண்டிக்கிறேன் என்று வாயை திறந்து சொல்லவே முடியாது, மனத்தால் எண்ணி பார்க்கக்கூட முடியாது. சிவஸ்தானம் தேனம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் மிகவும் வறுமையில் உழல்பவர்கள். பொறுப்பில்லாத பல ஆண்கள் நன்றாக குடித்துவிட்டு பசியோடு வீட்டுக்கு போய் அங்குள்ள பெண்டு பிள்ளைகளை பயங்கரமாக அடித்து நொறுக்குவார்களாம். வாழைத்தார் கட்டிய அன்று அவ்வழியாக போனவர்கள் ஒவ்வொருவரும் வாழைப்பழம் பீத்து தின்று விட்டு போனார்கள். வயிற்று பசி வெகுவாக குறைந்து விட்டதால் வீட்டில் அடி அமர்க்களம் அளவாகவே இருந்ததாம். இந்த சூட்சமம் மகாபெரியவாளுக்கு எப்படி தெரியும்? மறுநாள் நிரந்தரமான ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள் மகாபெரியவா. அடியார்கள் சமர்ப்பிக்கும் வாழை சீப்புகளை புளிய மரத்து கிளையில் தொங்கவிட வேண்டும். சுமார் 15 நாட்களுக்கு பின் அந்த கிராமத்து பிரமுகர் மகாபெரியவாளின் தரிசனத்திற்கு வந்தார். சாமி, இப்போ ரொம்ப ஆளுங்க திருந்திட்டாங்க, தண்ணி போடுறதையே நிறுத்திட்டாங்க, குடிசையிலேயே பொம்பளைங்க சந்தோஷமா இருக்காங்க, மாற்றத்துக்கு காரணம் வாழைப்பழங்களா இல்லை மகாபெரியவாளின் வார்த்தை பழங்களா? எதுவாகவோ இருக்கட்டும், இனிமேல் அந்த பகுதியில் பழம் கல் தலை காட்டாதுதானே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.